வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா பேன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ளே பண்ணுறதை விட்டுட்டீங்க, நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எந்த விபிஎன் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தமிழில் கமெண்ட்டோட கேம் ப்ளே வீடியோஸ் தான் நீங்கள் பப்ஜி லைட்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பப்ஜி அஃபிஷியலாக பேன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் லைட்டையோ பப்ஜி மொபைலையோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது எந்த ஒரு விபிஎன் யூஸ் பண்ணாமல். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விபிஎன் வந்து ஏற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 41 விபிஎன் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 1.1.1.1 அப்படி 4-1 போட்டு டாட் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சேஃபர் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 7 MB என்னமோ தான் இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஆப்பை. ஸோ ஓப்பன் பண்ணோடனே கெட் ஸ்டார்ட் கொடுத்துவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துவாங்க, அடுத்து அக்செப்ட் கொடுத்துவாங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விபிஎன் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அது ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காகவே. அதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த சர்வர் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வெளியே வந்துருங்க. இப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பப்ஜி மொபைல் லைட் ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற மாதிரியே போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஏபிகே அப்படின்னு சொல்லி காட்டி 575.5 MB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஓகே கேட்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டுமானு. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பப்ஜி மொபைல் லைட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து ஒருத்தவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். எனக்கு ஃபாஸ்ட்டாக இருந்ததில் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கிளிக் கொடுத்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயும் சரி நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த விபிஎன் ஆன்லே தான் வச்சுருக்கணும். எக்கானதை கொண்டு விபிஎன் வந்து ஆஃப் பண்ணாதீங்க, விபிஎன் ஆன்லே இருக்கட்டும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்து கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பர்மிஷன்லாம் கேட்கும். அந்த கேம் எப்பயும் போல தான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாலும் சரி ஏபிகேல இந்த மாதிரி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணாலும் சரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை ஆஸ்யூஸ்வலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் அலோவ் கொடுத்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கேமுக்குள்ளே ஒன்றுனா போக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அக்ரி கேட்குது, அக்ரி கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம விபிஎன் போட்டதே இது எல்லா ப்ராசஸையுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்படி பண்ணியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் விபிஎன் போடாதக்குள்ளே நமக்கு வந்து உள்ளே போனால் காட்டும் இல்லையா. ஸோ அதேமாதிரி காட்டுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விபிஎன் பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. ஸோ இப்போ நான் இத்தனை நாள் உங்களுக்கு கேம்ல எதில் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னொரு விபிஎன் சிங்கப்பூர் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபிஎன் இருக்குது, அதில் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் சிங்கப்பூர் விபிஎன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே ஒரு விபிஎன் வரும். ஸோ இந்த விபிஎன் தான் அது. இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 13 நிமிஷம் தான். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணுறது அக்ரி கொடுக்குறோம், அவ்வளோதான். பழைய பார்த்தீங்கன்னா அந்த 111 விபிஎன் இருக்குல்ல. ஸோ அது 411 விபிஎன் அது பார்த்தீங்கன்னா கனெக்டில் இருக்குது, அது டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அந்த விபிஎன் கனெக்டில் இருந்து இது கனெக்ட் ஆகாது, அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். மறந்து போய் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வருக்கு நீங்கள் வந்திருக்க ரைட் சைடு மேலே கார்னர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் சொல்லி காட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்து ஆல்வேஸ் ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் கூட ஒரு டைம் பண்ணி கண்டுற பாருங்கள் உங்களுக்கு அந்த கண்ட்ரி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் அதாவது அது ஃப்ளாக் மாதிரி காட்டும். ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரி நிறைய காட்டும், அதில் சிங்கப்பூர்ன்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் அதாவது கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளோட பப்ஜி மொபைல் லைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த 411 விபிஎனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை கரெக்டாக பப்ஜி மொபைல் லைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விபிஎன் ஏற்றி இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது சிங்கப்பூர் விபிஎனில் சிங்கப்பூர் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணும், அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஒரே டேக்கில் உங்களால் பண்ணிட முடியும். நான் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து தேவையில்லை, மற்றவங்கள மாதிரிலாம் தப்பு தப்பாலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக ஒரே இதாக தெளிவாக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, அந்த சிங்கப்பூர் விபிஎனில் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டோடனே அழகாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய பழைய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு, குளோபலில் நான் விளாண்டுருந்தது. ஸோ பேனுக்கு முன்னாடி விளாண்ட அதே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வருது. ஸோ இதில் தான் இத்தனை நாளாக உங்களுக்கு நான் வந்து கேம் ப்ளே பண்ணி போட்டிகிட்ருக்கேன். எனக்கு இந்த விபிஎன் கரெக்ட்
கரெக்டாக தான் இருக்குது. பட் எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பே பண்ணிட்டுக்குள்ளே இருந்த எம்எஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நம்ம வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எம்எஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 130 இருக்குது, 100 130 இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கூட 400-500 கூட போகுது. பட் மோஸ்ட்லி இந்த 120 நிற்கிது. ஓரளவுக்கு என்னால் ப்ளே பண்ண முடியுது. பட் விபிஎன் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுனால அவ்வளோதான் நம்மளால் எம்எஸ் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டராக எதிர்பார்க்க முடியல. எனக்கு அந்த 4-1 விபிஎனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகல. எனக்கு இந்த சிங்கப்பூர் விபிஎன் தான் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளேவும் இதில் அப்படியே உங்களுக்கு நான் பண்ணி காட்டிடுறேன். மாரி நம்ம பேனுக்கு முன்னாடி விளாண்ட மாதிரி ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே போயிடாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்து 1.5 கிட்டத்தட்ட ஆயிரும், 1.37-1.35 இந்த மாதிரி செகண்டில் தான் கேமுக்குள்ளேயே போகும். அது கூட ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகேவா, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 1.5 மேட்சுக்குள்ளே போயிடும். ஸோ மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. கண்ட்ரோல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றல, அப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு இந்த கண்ட்ரோல் தான் இருக்கும். அதிலே சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸ்கே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரொசீஜரே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விபிஎனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எப்பயும் போல கேம் ப்ளே பண்ணலாம். பப்ஜி மொபைல் லைட் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்ற எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பப்ஜி மொபைல் லைட்டில் கேம் ப்ளே வீடியோஸ் நீங்கள் கமெண்ட்ரியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க அடுத்தடுத்து கேம் ப்ளே வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ஜி மொபைல் லைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேனுக்கு அப்புறம் நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தரில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா, மறக்காம அந்த சிங்கப்பூர் சர்வரில் கனெக்ட் பண்ணுங்கள். மற்ற சர்வர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு பக்கத்து கண்ட்ரின்றதுனால கொஞ்சம் நல்லாவே நமக்கு எம்எஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். டைமில் நெட்ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், தப்பே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் கேம் பிளேயர் மீட் பண்ணலாம்.